இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மறுபடி உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். குடும்பங்களின் ஆசீர்வாதங்களை குறித்த செய்தியை நாம் தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசி வருகிறார். உங்கள் குடும்பத்திலே அதன் மூலம் பெரிய மாற்றங்களை கர்த்தர் கட்டிட்டு வருவதற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து குடும்பங்கள் சம்பந்தமான என்ன பிரச்சனையாக இருந்தாலும், ஆலோசனை ஜப உதவி தேவையானாலும், எந்த நேரத்தில் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் ஜெபிக்கவும் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். குடும்ப முகாம்கள், குடும்ப காரியங்கள், அதில் என்ன விதமான ஊழியங்களிலே எங்களை நீங்கள் பயன்படுத்த விரும்பினாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வந்து ஊழியங்களை நிறைவேற்ற நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த செய்தியில் குடும்பங்களிலே மகிழ்ச்சியை இழந்து போவதற்கு அல்லது பிரச்சனைகள் உண்டாடுவதற்கு ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து தியானித்து அதை நாம் சரிப்படுத்த அர்ப்பணிக்கிற பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சியை குடும்பத்திலே நிச்சயமாய் தருவார். அது என்ன காரியம்? நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ஒரு ரெண்டு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 13வது அதிகாரத்தில் 2-3 வசனங்கள், நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 2-3 வசனங்கள். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். இந்த ரெண்டு வசனத்திலையும் பாருங்க, வாயை குறித்து சொல்லியிருக்குது. 2வது வசனத்தில் நீதிமொழிகள் 13:2 மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்தில் தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், உயிரையே காப்பாற்றுறான். ஆனால் உதடுகளை விரிவாக திறக்கிறவனோ கலக்கமடைவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எதனால் கெட்டேன்? வாயால் கெட்டேன்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில் நிறைய பேருக்கு மகிழ்ச்சி இழந்து போகிற காரணம் வாய் தான். வாய் தான் பேயை விட பயங்கரமான நோய். அதாவது நோய், பேய், வாய் இதெல்லாம் ரொம்ப ஆபத்தை உண்டாக்கக்கூடிய காரியமாக இருந்து விட முடியும். ரொம்ப கவனமாக இருக்கணும் வாயில். ஒரு வேடிக்கையான சம்பவம் ஒன்றை நான் ஒரு முறை வாசித்தேன், ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன். ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நடைபெறுகிறது. பெண்ணினுடைய தகப்பனார் கண்ணீரோடு சோகமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். மாப்பிள்ளையினுடைய அப்பா அதை பார்க்கிறார். சம்பந்தாரர், பொண்ணோட அப்பா, ரொம்ப கவலையாக இருக்கிறாரே, பொண்ணை நம்ம கட்டி கொடுக்குறோம், போகிற இடத்துல எப்படி இருப்பாளோ அப்படின்னு சொல்லி அவருக்கு பெண்ணை நினச்சி கவலையோடு இருக்கார் போல அப்படின்னு நினைத்து கொண்டு, ஒன்றும் கவலைப்படாதுங்க மச்சான், நான் உங்கள் பொண்ணை பத்திரமாக நாங்கள் பார்த்துக்கொள்ளுவோம், எந்த குறையில்லாமல் கவனித்து கொள்வோம், என் மக மாதிரி நாங்கள் பார்த்துக்கொள்வோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே இவர், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, நீங்கள் நல்லா பார்த்துக்கொள்ளுவீங்க, நல்ல இடத்துலலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, பின்ன ஏன் நீங்கள் ரொம்ப கவலையோடு இருக்கிறீங்க அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா பொண்ணோட அப்பாவிட்ட கேட்குறார். அப்போ பெண்ணோட அப்பா சொல்கிறாரு, இல்லை, என் மகளுக்கு வந்து கொஞ்சம் வாய் நீளம், ஏன் வீட்டில் இவ்வளோ நாள் எப்படியோ நாங்கள் எல்லாம் சமாளிச்சிட்டோம், ஆனால் போகிற இடத்துல இவ வாய் நீளத்தை காமிச்சா அதை வச்சு ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடக்கூடாது. ஐயோ, எவ்வளவோ செலவு பண்ணி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், இந்த வாயினால் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடக்கூடாதேன்னு நினச்சி எனக்கு கவலையாக இருக்குதுயா அத்தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே மாப்பிள்ளையோட அப்பா சொல்கிறார், ஓ பிரச்சனை இதுதானா, இதுக்காக போட்டு கவலைப்படுறீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார். என்ன இது அசால்ட்டாக சொல்கிறீங்க, என் மகளுக்கு வாய் நீளன்னு சொன்னதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை மாப்பிள்ளை, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மகளுக்கு வாய் நீளங்கிற மாதிரி என் பையனுக்கு கொஞ்சம் கை நீளம், அதனால் எப்போல்லாம் உங்கள் மகளுக்கு வாய் நீளுதோ அப்போ என் மகன் அந்த கை நீளத்தை வச்சு சமாளிச்சுக்கிடுவான், அதனால் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். வேடிக்கையான கதை தான், அதில் உண்மையும் கலந்துருக்கிறது. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணம் என்னென்னா வாய் தான். ஒருத்தர் ஒரு ஒரு ஜோக்கில் ஒருத்தர் சொன்னார், இப்படி என்ன சொன்னார்னா, லாக்டவுனில் எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருங்கன்னா அப்பவும் சில ஆண்கள் ரோட்டில் தான் போகிறான், அங்கே போலீஸ்காரங்க லத்தியெல்லாம் அடித்தா கூட வீட்டில் இருக்க மாட்டேங்க, வெளியே ஓடணும் பார்க்கான். என்னன்னு கேட்டால், லாக்டவுனில் எல்லாத்தையும் மூடிட்டான், கடையை மூடிட்டான், அதை மூடிட்டான், இதை மூடிட்டான், ஆனால் வீட்டிலே உட்காரன்னா வீட்டில் பொம்பளை வாயை மூடணும்ல,
இவன் வாய மூடலாம், அதனால தான் வீட்டில் இருக்க முடியலையா, வெளியே போனால் வெளியே அவன் லத்தியம் கொண்டு அடிக்க வரான், வீட்டுக்கு போனால் வாய் நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேடிக்கையாக சொன்னார். பாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு பக்கம் வேடிக்கையாக இருந்தாலும் இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் இதுதான் உண்மை. வாய் எப்பா, சிலர்லாம் வாயை மூடுறதே இல்லை, ஒன்று சொல்லியாச்சுன்னா அதுக்கு 9 இல்லை 90 சொல்லி வளவளன்னு பேசி எடுத்து சண்டையை போட்டு வாயினால் தான் பிரச்சனைங்க. சிலர்லாம் வாய் வாயை கொண்டே சமாளித்து திறமையாக காரியங்களை சாதிக்கிறது ஒரு பக்கம் இருக்குது. அதனால் இந்த வசனத்தில் ரெண்டு வசனத்துலேயும் வாயினால் வரக்கூடிய ஆபத்தை குறித்து இந்த வசனம் சொல்லுது. வாயினால் நன்மையை புசிப்பான்னு சொல்லியிருக்கிறது. உங்கள் வாய் எப்படிப்பட்ட வாய்ங்கிறது யோசித்து பாருங்கள். நல்ல வாயா இல்லை அது வேறு வாய் இது வேறு வாய் அந்த மாதிரி இருக்குதா யோசித்து பாருங்கள். வாயில் கவனமாக இருக்கணும். அதான் 3 வசனம் சொல்லுகிற, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். வாயில் நீங்கள் கவனமாக இல்லைன்னா உயிரை கூட பறிச்சிடும். அந்த வாயினால் தான் அவனுக்கு அந்த அறை, அந்த வாய் பேச்சு தான் அவனை கெடுக்குது. நம்ம அரசியல்வாதிகளை கூட சிலரை பார்க்குறோம், வாயில் பேசுகிற பேச்சுகளை பார்த்தீங்கன்னா இல்லை இவன் பேசுகிற பேச்சுக்கே இவன் தோக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரிலாம் மக்கள் இருக்கிறத பார்க்குறோம். வாயினாலே தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கொள்கிற எத்தனையோ மக்கள். இதே போல தான் குடும்பத்துலேயும் வாயை கொண்டே பேசி பேசி குடும்பத்தில் கழுத்தை அறுத்து நிம்மதி இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் செய்கிறதுக்கு காரணம் வாய் தான். ஒன்று தெரியுமா, ஒரு ரகசியம் சொல்கிறேன். நம்ம ஜெபிக்கிற பொழுது அதை தார இதை தார அதை தாரன்னு கேட்குறோம், ஆனால் நம்முடைய சுபாவங்கள் குறித்து நிறைய பேர் ஜெபம் பண்ணுறதே இல்லை, அர்ப்பணிக்கிறதும் இல்லை. நம்ம நல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற போது, என் வாயை கர்த்தருடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், என் நாவை கர்த்தருடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், என் பேச்சுக்களை கர்த்தருடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், என் தொண்டையை கர்த்தருடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், என் மண்டையை கர்த்தருடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், என் சிந்தனையை கர்த்தருடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், என் கைகளை கர்த்தருடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், உமக்கு பிரியமில்லாமல் என் வாய் திறந்துடக்கூடாது, அதனால் நான் என் சிக்கலில் மாட்டிடக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம இதெல்லாம் கர்த்தருக்கு அர்ப்பணிச்சோன்னா தான் இந்த வாய் ஆவியனுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வரும். அதான் நாவானது மிக பொல்லாங்கானது. யாக்கோபில் நம்ம வாசிக்கிறோம், வாயினால் தாங்க நிறைய பிரச்சனை. அதனால தான் இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் ஏன் சமாதானம் இல்லைன்னா பேசுகிற பேச்சு தான். அவள் பேசுகிற பேச்சுக்கு அவங்களும் குடும்பம் நடத்த முடியுமாயா என்று பலர் வேதனையோடு கூட சொல்லுவாங்க. அதுபோல தான் சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பேச்சுன்னா பேச்சு கொஞ்ச நஞ்சம் பேச்சு இல்லை. சிலர்லாம் பேசுறது இல்லாமல் விஷமாகவே பேசுவாங்க. அன்பான வார்த்தையே பார்க்க முடியாது, எல்லாம் வில்லங்கமான வார்த்தையாக தான் இருக்கும். ஒன்றாவது நேர்த்தியாக நேர்மையாக பாசிட்டிவாக பேச மாட்டாங்க, பேசுறது எல்லாம் நெகட்டிவாக தான் இருக்கும், சந்தேகம் உண்டாக்குற மாதிரி தான் பேசுவாங்க. அந்த மாதிரி வாயிலெல்லாம் சிலர் பேசுகிற ஆரம்பித்தாங்கன்னா ஐயோ குடும்பமே ரெண்டாக்கப்பட்ட போல் பிரச்சனைக்குள்ளே ஆளாக்கப்பட்டுரும். ஆகவே இப்படிப்பட்ட இந்த கண்ணிக்கு நீங்கள் தப்பணும்னா உங்கள் வாயை கவனமாக காத்துக்கொள்ளணும். அதே நேரத்தில் வாயை நன்மையான காரியத்துக்கு பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் பேச்சினாலேயே ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தவும் முடியும். உங்கள் பேச்சினாலேயே ஞானமாய் பெரிய பிரச்சனையாக வர வேண்டியது அப்படியே எளிதாக மாற்றி போக முடியும். அதுக்கும் உங்கள் வாயில் வல்லமை இருக்குது. அதான் ஞானமான பேச்சு, ஞானமான வார்த்தைகள், அன்பு நிறைந்த வார்த்தைகள், இதற்கு நம்ம வாயை பயன்படுத்த வேண்டும். விசுவாச வார்த்தைகள், உற்சாகமூட்டக்கூடிய வார்த்தைகள், பாராட்டி பேசக்கூடிய வார்த்தைகள், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்முடைய வாயை பயன்படுத்தணும்னா அது நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவை நல்ல காரியத்திற்கு நம்ம வாயை பயன்படுத்தணும். அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படக்கூடாதான். அப்போ நம்ம வாயில் துதிக்கிற வாயில் இந்த சபிக்கிற வார்த்தைகள் வரக்கூடாது. அதுபோல் நம்முடைய நாவிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகள் வர வேண்டும். நல்ல காரியங்களை பேச நம்ம பழக வேண்டும். நம்ம நல்ல வார்த்தை பேசணும்னா நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கணும், நம்ம மைண்டு சுத்தமாக இருக்கணும். அப்போ இயேசுவோடு அதுக்கு தொடர்பு இருக்கணும். வேத வசனத்தை உள்ள மைண்டில் நல்லா ஏற்றணும். இந்த வசனத்தின்படி வாழ நம்ம அர்ப்பணிக்கணும். இப்படியெல்லாம் நம்முடைய இருதயமும் சிந்தையும் சுத்திகரிக்கப்பட தான் நம்ம வார்த்தை மாறும், நம்ம வாயினுடைய கிரியைகளெல்லாம் மாற்றப்படும். அப்போ வாய் மாறணும்னா இருதயம் மாறணும், சிந்தனை மாறணும். அப்போ அதற்கேற்றபடி நம்ம கேட்குற காரியங்களில் கவனமாக இருக்கணும். அதனால தான் கண்ணை பொத்திக்கொள்ளு, காதை பொத்திக்கொள்ளு அப்படின்லாம் நம்ம சொல்கிறதுனுடைய காரியம் என்னென்னா, தேவையில்லாத உள்ளே வாங்கக்கூடாது. தேவையில்லாத நம்ம பார்த்து, தேவையில்லாத கேட்டு, தேவையில்லாத காரியத்தை மைண்டுக்குள்ளே உள்ளே கொடுத்தோம்னா அது வாய் மூலமாக தான் வெளிப்படும், அதுதான் வார்த்தையை வெளிப்படும்.
இன்னைக்கு நிறைய பேர் தூஷண வார்த்தைகள்லாம் சிலர் சாதாரணமாக பேசுவாங்க, தப்பாகவே அவங்களுக்கு தெரியாது. காரணம் என்ன தெரியுமா? அவங்க சின்ன வயசில் கெட்ட நண்பர்களோடு கூட பழகியிருப்பாங்க, கெட்ட ஆட்களோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க. அவங்க கூட பழகி காட்டு வேலை செய்ய போகும்போது அவங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் கேட்டு கேட்டு நல்ல வீட்டு பையன் அப்படி வேலைக்கு போனோன்னா கொஞ்ச நாளில் அவங்கள மாதிரி இவனும் பேச ஆரம்பிச்சிருவான். வாயில் ஒரே அவதூறான காரியங்கள் பேசுகிற மகனாக மாறிவிடுவான். அது போல தான் சகோதரிகளும் அப்படி தேவையில்லாத ஆட்களோடு ஐக்கியம் வச்சு தான் அவங்கள மாறி மாறிதாங்க. அப்போ உங்கள் வாயில் கவனமாக இருக்கணும்னா தேவையற்ற ஆட்களோடு கூட ஐக்கியத்தை நீங்கள் கட் பண்ண வேண்டும். மோசமான ஆட்டெல்லாம் நீங்கள் நேரம் செலவிட்டீங்கன்னா அது உங்கள் மைண்டில் ஏறி அது உங்கள் வாயின் வார்த்தைகளை தவறான விதத்தில் கொண்டு வந்து வாழ்க்கை அழிச்சிடும். அது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையை கொண்டு வரும், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வரும். அதனால் சிலர் எப்பாப்பா அந்த ஆள் வேண்டாப்பா, எப்போ அந்த ஆள் வாய் திறந்தாலே ஆஃபீஸில் பிரச்சனை தான், வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களை விளக்கிடுவாங்க. அவை அந்த நிலைக்கெல்லாம் விழாதபடிக்கு அந்த போராட்டத்தை விடுதலை பெற நாவை காத்துக்கொள்ளுங்கள், தவறான காரியத்துக்கு விலகுங்க, நல்ல செய்திகளை உள்வாங்கி கர்த்தருடைய காரியத்தில் கவனமாயிருங்க. உங்கள் இருதயத்தையும் வாயை சுத்திகரிப்பதற்கு அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்கள் வாயை காத்துக்கொள்வார், உங்கள் வாழ்க்கை நன்மையாக நிரம்பி இருக்கும், உங்கள் ஆத்மா பாதுகாக்கப்படும். அதற்காக ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வேத வசனங்கள் எத்தனை ஆழமானதும் மேன்மையானதுமாக இருக்கிறதப்பா, நமக்கு நன்றி சொல்கிறோம். குடும்பத்திலே மகிழ்ச்சியை கெடுத்து பிரச்சனையை கொண்டு வருவதற்கு காரணம் வாயாக இருக்கிறது என்ற சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தின அன்பிற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அநேகர் இதில் நாங்கள் தவறுகிறோம் அப்பா. ஆண்டவரே, யார் யார் இதை பார்க்கிற மக்கள் தங்கள் குறைவுகளை உணர்ந்து அறிக்கையிடுகிறார்களோ அவருடைய வாயின் வார்த்தைகள் சுத்திகரிக்கப்படட்டும் அப்பா, அவருடைய சிந்தனைகள் சுத்திகரிக்கப்படட்டும் அப்பா, அவருடைய இருதயம் சுத்திகரிக்கப்படட்டும் அப்பா. வாயினாலே தேவையில்லாத பேசி பெரிய பிரச்சனைகளை இழுத்து கொண்டிருக்கிற மக்களுடைய குறைவுகளை மன்னிய மாண்டவரே, யார் யார் அந்த தவறை உணர்ந்து இப்போ அறிக்கையிடுகிறார்களோ அவர்கள் மேலமுடைய வல்லமை கடந்து வருகிறதற்காய் நன்றி.